மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்கும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர்களுக்கும் முன்னிலை உரையாற்றிய உயர்தர தலைமைச் செயலாளர்களுக்கும் ஆலோசனை கூட்டத்திலே பங்கு பெற்றுள்ள உயர்தர டிஜிபி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பல்வேறு துறையைச் சேர்ந்த செயலாளர்களுக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஊரடங்கு உத்தரவு 24ஆம் தேதி 3வது மாதம் தொடங்கப்பட்டது. அந்த 24/3/2020 இந்த ஊரடங்கு அமலுக்கு வந்த நாள் முதல் இன்று வரை இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மத்திய மாநில அரசு தெரிவிக்கப்பட்ட வழிமுறைகளை கடைபிடித்து இந்த கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு பணிகளை மிகச் சிறப்பான முறையிலே அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தங்கள் மாவட்டத்திலே நடைமுறைப்படுத்தியிருக்கின்றீர்கள். இந்த வைரஸ் நோயை பொறுத்த வரைக்கும் முதலிலே சிறிதளவு பரவி பிறகு உயர்ந்து பிறகுதான் தணியும் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். அப்படித்தான் பல்வேறு நாடுகளிலே நிகழ்ந்திருக்கின்றன, நாமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெளிநாடுகளிலே இந்த நோய் தாகம் முதலிலே குறைவாக ஏற்பட்டு பிறகு படிப்படியாக உயர்ந்து பிறகு அந்த நோயினுடைய தாக்கம் குறைந்து இன்றைக்கு நோய் தொற்று குறைவாக ஏற்பட்டு உள்ளது என்பதை நாம் அறிவோம். அதேபோலதான் தமிழகத்திலும் இந்தியாவிலும் இருக்கின்ற நிலைமை. இன்றைக்கு மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி உலக சுகாதார அமைப்பு, மத்திய சுகாதார அமைச்சகம், தமிழக மருத்துவ குழு, அமைக்கப்பட்ட மருத்துவ நிபுணர் குழு வழங்கப்படுகின்ற ஆலோசனையின்படி நமது மாண்பு அம்மாவுடைய அரசு அதை பின்பற்றி இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதனால் தமிழகத்தில் நோய் பரவலை, வைரஸ் தொற்று நோய் பரவலை தடுக்க முடிந்திருக்கின்றன. கண்ணுக்கு தெரியாத இந்த வைரஸ் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு எளிதாக பரவிடுது என்று ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக நாம் தொடர்ந்து மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அரசு அறிவிக்கின்ற விதிகள் விதிமுறைகளின்படி பொதுமக்கள் கடைபிடித்தால் இந்த வைரஸ் தொற்று பரவலை தடுக்க முடியும். அதுக்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த வைரஸ் தொற்று பரவலை தடுப்பது என்று சுலபமல்ல. அதற்காக மாண்பு அம்மாவுடைய அரசு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஊடகத்தின் வாயிலாக, குறும்படத்தின் வாயிலாக அந்த நாம் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். பத்திரிகையின் வாயிலாக செய்தி வெளியிடுகின்றோம். காவல்துறை, உள்ளாட்சித்துறையின் மூலமாக, இன்றைக்கு ஒளிபெருக்கின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். அது மக்கள் அரசு அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பை பின்பற்றி நடந்தால் இந்த வைரஸ் பரவலை தடுக்க முடியும். பொதுமக்களிடத்தில் பொதுமக்கள் கையில்தான் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். பொதுமக்கள் ஒத்துழைப்பு மிக மிக முக்கியம். பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மூலமாகத்தான் இந்த வைரஸ் தொற்றை தடுக்க முடியும், பரவலை நாம் தடுத்து நிறுத்த முடியும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இன்றைக்கு அரசு இன்றைக்கு மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இன்றைக்கு செய்து கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ஊரடங்கு உத்தரவு அமல் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தங்குதடையின்றி கிடைக்கின்றன. அது மளிகை சாமான்கள் இருந்தாலும் சரி, காய்கறி இருந்தாலும்
இன்றைக்கு மக்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெளிமாநிலத்தில் இருக்கின்ற மளிகை சாமான்கள் நம்முடைய மாநிலத்துக்கு வருவதற்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்து தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் காய்கறியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு விவசாயிகளிடத்திலேயே நம்முடைய அதிகாரிகள் சென்று அதை விலைக்கு வாங்கி இங்கே சென்னைக்கு மற்றும் மாநிலத்துள்ள பிற பகுதிகளுக்கும் அரசாங்கமே அந்த காய்கறி விற்பனையில் ஈடுபட்டு வீதி வீதியாக நடமாடும் காய்கறி வண்டியின் மூலமாக வாகனத்தின் மூலமாக எடுத்து சென்று அவள் வசிக்கின்ற பகுதிக்கே காய்கறிகளை விநியோகம் செய்யப்பட்டும் அதே பொதுமக்களுக்கு எந்தெந்த வகையிலே அரசு உதவி செய்ய முடியுமோ அனைத்து வகையிலும் அரசு உதவி செய்யப்பட்டது. அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் பல்வேறு துறையைச் சேர்ந்த நம்முடைய உயர் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் அனைத்து துறை அதிகாரிகளும் இதுக்கு துணை நின்றார்கள். அப்படி துணை நின்ற காரணத்தினால்தான் ஏண்டைக்கு ஊரடங்கு பிறப்பித்ததிலிருந்து இன்று வரை மக்களுக்கு எவ்வித சிரமம் இல்லாமல் அத்தியாவசிய பொருள் கிடைக்கப்பட்டன. அதேபோல் ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் கிடைப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அனைத்து ரேஷன் கடைகளிலும் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதார் அனைவருக்குமே தலா 1000 ரூபாய் ரேஷன் கடை மூலமாக வழங்கப்பட்டது. அவர்களுக்கு தேவையான அரிசிகள் விலையில்லாமல் வழங்கப்படுகின்றன. சர்க்கரை வழங்கப்படுகிறது, எண்ணெய் வழங்கப்படுகின்றது, பருப்பு வழங்கப்படுகின்றது. ஏப்ரல் மாதம் முழுவதும் கொடுத்தோம். அதைத் தொடர்ந்து மே மாதத்திற்கும் இப்பொழுது விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே 4 பேர் ஒரு குடும்பத்தில் இருந்தால் ஏப்ரல் மாதம் அவள் 20 கிலோ அரிசி பெற்றிருந்தால் அந்த 4 பேர் குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த மாதம் மே மாதம் 50 கிலோ அரிசி நாங்கள் வழங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் விலையெல்லாம் சர்க்கரை 1 கிலோ கொடுக்கின்றோம், விலையெல்லாம் பருப்பு 1 கிலோ கொடுக்கின்றோம், விலையெல்லாம் எண்ணெய் 1 கிலோ கொடுக்கின்றோம். அதேபோல் தொடர்ந்து ஜூன் மாதமும் 4 பேர் உள்ள குடும்ப அட்டைதாரருக்கு அதே போல் இந்த மாதம் எப்படி வழங்குகின்றோமோ மே மாதத்திற்கு வழங்கப்படுகின்ற அந்த அத்தியாவசிய பொருள் ஜூன் மாதத்திற்கும் கிடைப்பதற்கு நான் வழிமுறைகளை செய்கின்றோம். அதுவும் குறிப்பிட்ட தேதியிலே குறிப்பிட்ட நேரத்திற்கு ரேஷன் கடைக்கு சென்றால் உங்களுடைய பொருட்கள் தங்குதடையின்றி பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் பல மணி நேரம் போய் ரேஷன் கடையிலே நின்று நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதையும் எளிதாக்கப்பட்டுகின்றது. அதே தமிழகத்திலே பொறுத்த வரைக்கும் உணவு பஞ்சம் என்ற பிரச்சனையே எழவில்லை. அதேபோல் அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கு முதற்கட்டமாக 1000 ரூபாய் அனைவருக்கு வழங்கினோம். அவர்களுக்கு விலையில் அரிசி 15 கிலோ கொடுத்தோம், 1 கிலோ பருப்பு, 1 கிலோ எண்ணெய் கொடுத்தோம். மீண்டும் 2வது முறையும் 1000 ரூபாய் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் சுமார் 36 லட்சம் பேர் இருக்கின்றார்கள். அதாவது வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்து தங்கி பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கும் அவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், பருப்பு கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம். ஆகவே தொழிலாளர்களுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அத்தனை உதவியும் அம்மாவுடைய அரசு செய்து கொடுத்தது. அது மட்டுமல்லாமல் அம்மா உணவகத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் 4.17 லட்சம் பேர்களுக்கு வயிறார உணவு அளிக்கப்பட்டது. சமூக கிச்சன் மூலமாக உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, முதியோர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு 4 தோறும் 2 லட்சம் பேர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே யாரெல்லாம் உணவு தேவை என்று குறிப்பிட்டாலோ அவர்களுக்கெல்லாம் அரசு முன் வந்து உணவு அளித்துக் கொண்டிருக்கின்றது. அதனால் வேளாண் பணியை பொறுத்த வரைக்கும் எவ்வித விதிவிலக்கும் கிடையாது. முழுமையாக வேளாண் பணிகளே மேற்கொள்ளலாம் என்று அரசு அறிவித்து அந்த பணிகள் தோய்வின்றி தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் 100 நாள் வேலை திட்டத்திலே 1/3 பணியாளர்களை வைத்து கிராமத்திலே அந்த பணி செய்து கொள்ளலாம் என்று ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதையும் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது.
அதே போல மத்திய அரசுடைய விதி வழிமுறைகளை பின்பற்றி இன்றைக்கு நகரப்பகுதியை தவிர்த்து ஊரக பகுதியிலேயே இருக்கின்ற தொழிற்சாலைகள் இன்றைக்கு இயங்கலாம் என்று ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பணியாளர்களை வைத்து இயங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டு அந்த தொழிற்சாலைகளும் இன்றைக்கு திறக்கப்பட்டு இயங்கி வருகின்றன. உணவு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் ஏற்கனவே திறக்கலாம் என்று அரசு உத்தரவு வழங்கி அது திறக்கப்பட்டு இன்றைக்கு அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதேபோல் சிறு குறு தொழில்கள் தடையில்லாமல் இயங்குவதற்கும் அரசு துணை நின்றிருக்கின்றது. அவர்களும் ஊரக பகுதிகளை திறந்து கொள்ளலாம் என்று அறிவிப்பை கொடுத்து அதுவும் திறக்கப்படுகின்றது. அதேபோல் வெளிநாட்டு ஏற்றுமதியாளர்கள் எங்களுக்கு சாம்பிள் அனுப்ப வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைத்தார்கள். அதையும் அரசு பரிசீலித்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தக்க ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் நேரடியாக சென்று அந்த சாம்பிள் தயாரிக்கப்படுகின்ற தொழில் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் குறைந்த எண்ணிக்கையுடைய தொழிலாளர் வைத்து அந்த சாம்பிள் தயாரித்து வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யாரெல்லாம் இந்த சாம்பிள் தயாரிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கின்றவர்களோ அந்த தொழிற்சாலைக்கு சென்று அவர்கள் பார்வையிட்டு அதற்கு அனுமதி தந்திருக்கின்றார்கள். அதே அரசை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வகையிலே இந்த ஊரடங்கில் ஊரடங்கு பிறப்பித்திருந்தாலும் மக்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கு அரசு செயல்பட வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இதற்கெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் துணை நின்று வேகமாக துரிதமாக செயல்பட்ட காரணத்தினாலே இன்றைக்கு மக்கள் எவ்வித சிரமம் இல்லாமல் இன்றைக்கு அத்தியாவசிய பொருள்களும் கிடைக்கப்பட்டன. அரசு அறிவித்த தொழில்களும் இன்றைக்கு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு நல்க வேண்டும். எந்த அளவுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருகின்றார்களோ அந்த அளவுக்கு ஊரடங்கு படிப்படியாக தளர்த்தப்பட்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வரலாம். அதே போல இன்றைக்கு பல்வேறு கடைகள் திறக்கப்பட்டன. பொதுமக்கள் வைத்து கோரிக்கையை அரசு பரிசீலித்து அந்த சில விதிமுறைகளை பின்பற்றி கடைகள் திறக்கலாம் என்று செய்தி வெளியிடப்பட்டு அதன் மூலமாக இன்றைய தினம் அரசு அறிவித்த அந்த அறிவிப்பில் இடம்பெற்றுகின்ற கடைகள்லாம் இன்றைக்கு திறக்கப்பட்டு இன்றைக்கு பொதுமக்களுக்கு உடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்து இந்த நோய் பரவலை தடுக்க வேண்டும். அதே நேரத்தில் பொதுமக்கள் எவ்வித பாதிப்புக்கும் உள்ளாகக்கூடாது என்று கருதி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலே இந்த ஊரடங்கினால் தொழில் பாதிக்கப்பட்டுகின்றது. இதை மீட்டெடுப்பதற்கு உயர்மட்ட கமிட்டி அமைத்திருக்கின்றோம். அதுவும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போல இந்த நோய் பரவலின் காரணமாக வெளிநாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கு வேறு நாட்டிற்கு செல்வதாக பத்திரிகைகள் ஊடகத்தில் வந்த செய்தியின் அடிப்படையிலே நம்முடைய மாநிலத்திற்கு அந்த தொழிலை கொண்டுவதற்கும் அதற்கும் நாம் உயர்மட்ட கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த பணியும் துவங்கப்பட்டு விட்டது. எல்லா வகையிலும் தமிழகத்துடைய முன்னேற்றத்திற்காக அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த நோய் தடுப்பு பணியிலே ஈடுபாட்டில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் அதேபோல் இங்கே இருக்க நம்ம தலைமைச் செயலாளர்களுக்கும் டிஜிபி அவர்களுக்கும் பல்வேறு துறையைச் சேர்ந்த நம்முடைய உயர் அதிகாரிகளுக்கும் அதேபோல் இந்த தொற்று நோய் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே சுத்தம் செய்கின்ற தூய்மை பணியாளர்களுக்கும் இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பாக விளங்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை பணியாளர்களுக்கும் உள்ளாட்சித்துறை பணியாளர்களுக்கும் வருவாய்த்துறை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் கூட்டுறவுத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் இன்றைக்கு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அனைத்து உயரதிகாரிகள் பணியாளர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதின் விளைவாக இன்றைக்கு
தமிழகத்திலே நோய் பரவலை தடுக்க ஒரு முயற்சியிலே நாம் இன்றைக்கு வெற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைக்கு பரவலாக பேசப்படுவது இன்றைக்கு நோய் உயர்ந்திருக்கின்றது, நோய் ஏற்பட்டுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது சொல்கின்றார்கள். ஆகவே இந்த வைரஸ் தொற்று அதிகமான சாம்பிள் எடுக்கின்றோம், அதிகமான பரிசோதனை செய்யப்படுகின்ற காரணத்தினாலே அதிக எண்ணிக்கையில் வருகின்றது. மற்ற மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலேயே அதிக அளவில் பரிசோதனை செய்யப்பட்ட மாநிலத்தில் ஒன்று தமிழ்நாடு. அந்த அளவுக்கு நம்முடைய மருத்துவ பணியாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து பரிசோதனை செய்து அவர்களை குணப்படுத்துகின்ற நிலையில் நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு இந்தியாவிலேயே இறப்பு சதவீதம் குறைந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அந்த அளவுக்கு நம்முடைய மருத்துவர்கள் சிறந்த முறையிலே இன்றைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட காரணத்தினாலே குணமடைந்தவருடைய எண்ணிக்கை 27% இருக்கின்றது. இன்றைக்கு இறப்பு சதவீதம் 0.67% இருக்கின்றது. இன்றைக்கு நாம் எடுத்த முயற்சியின் காரணமாக இறப்பை குறைத்திருக்கின்றோம். அதிக பரிசோதனையை மேற்கொண்டிருக்கின்றோம். 53 பரிசோதனை நிலையங்கள் தமிழகத்திலே அமைக்கப்பட்டுகின்றன. இந்தியாவிலேயே அதிக பரிசோதனை நிலையம் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இவ்வளவு பரிசோதனை நிலையங்களை உருவாக்கி அதிக எண்ணிக்கையிலே பரிசோதனை செய்த காரணத்தினாலே இன்றைக்கு இந்த நோய் தொற்றுடைய எண்ணிக்கை தான் உயர்ந்திருக்கின்றது. மற்ற மாநிலத்திலே இவ்வளவு பரிசோதனை செய்யவில்லை, அதனால் அவருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது. இருந்தாலும் இதுவரை கண்டறியப்பட்டு அவர்களை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார்கள். யாரும் மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. ஆகவே இந்த தொற்றை பொறுத்த வரைக்கும் சற்று ஏறித்தான் இறங்கும் என்று மருத்துவ நிபுணர்கள் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள். அவருடைய கருத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அரசு உரிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து குணமடை செய்து அவர்களுக்கு அரசு துணை நிற்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஏற்கனவே பல்வேறு ஆலோசனை நாம் வழங்கியிருக்கின்றோம். அந்த ஆலோசனை அடிப்படையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கள் மாவட்டத்திலே செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகளுக்கு தேவையான உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ கோடை காலம். ஆகவே இந்த கோடை காலத்திலே குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை அம்மாவுடைய அரசு ஏற்கனவே அறிவித்து இன்றைக்கு அந்த திட்டம் செயல்பாட்டு கொண்டு வந்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இது விவசாயத்திலே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுகின்றன. ஆகவே இந்த ஆண்டும் குடிமராமத்து திட்டத்தை வேகமாக துரிதமாக அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு அந்த பணி விரைந்து செயல்படுத்த வேண்டும். பருவ காலத்தில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டும். கடந்த காலத்திலே குடிமராமத்து திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்திய காரணத்தினால்தான் இன்றைக்கு தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் இருக்கின்றது. பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைத்திருக்கின்றோம். ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் காத்திருக்கின்றோம். மீண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட ஏரியை எடுத்து குடிமராமத்து திட்டத்திலே அந்த பணியை மேற்கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆண்டும் இன்றைக்கு குறிப்பிட்ட ஏரி எடுத்துக்கின்றோம். அந்த குடிமராமத்து திட்டத்தை வேகமாக விரைவாக குறுகாலத்திலே செயல்படுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதை பார்வையிட்டு அதை வேகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இன்றைக்கு டெல்டா பகுதியில் இருக்கின்ற பாசன பகுதியில் இருக்கின்ற கால்வாய்கள்லாம் தூர்வாட வேண்டும் என்பதற்கு அதுக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுகின்றன. அதையும் டெல்டா பாசனத்தில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பார்வையிட்டு வேகமாக துரிதமாக தூர்வாருகின்ற பணி மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு போதுமான நீர் அணையில் இருக்கின்ற காரணத்தினாலே உரிய காலத்திலே நீர் திறக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் டெல்டா பகுதியிலே விரைவாக வேகமாக இந்த கால்வாய் தூர்வாகின்ற பணிகளை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் இன்றைக்கு நேற்றைய தினம் மாண்புமிகு 11ஆம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு காணொலி காட்சி மூலமாக உரையாற்றினார்கள். பல்வேறு ஆலோசனை வழங்கியிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் கூட 8:00 பேசுகின்ற பொழுது சுமார் 20 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு இந்த ஊரடங்கு காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்க்க வேண்டும், அதிலே குறிப்பாக விவசாயிகள், பொதுமக்கள், நடுத்தர குடும்பங்கள், தொழிற்சாலைகள் ஆகிய அனைத்தும் புத்துயிர் கிடைப்பதற்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும், அதற்குண்டான விளக்கத்தை இன்றைக்கு மத்திய நிதியமைச்சகம் தெரிவிக்கும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அவர்கள் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும்,
என செய்திக்கு வந்த பிறகு அதையும் நம்முடைய மாநிலத்திலே பின்பற்றி செயல்படுத்தி நம்முடைய தொழில் சிறக்க, விவசாயம் சிறக்க, பொதுமக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்க நம்முடைய அரசு தொடர்ந்து பாடுபடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.